விதி வழி அல்லது இவ்வேளை உலகம். விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும். பதிவழி காட்டும் பகலவனாமே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல், விதி வழி அல்லது இவ்வேளை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும், பதிவழி காட்டும் பகலவனாமி. வாழ்க வளமுடன். சூப்பரான பாடலுங்க, நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு சூப்பரா விளங்கும். விதி வழி அல்லது இவ்வேளை உலகம், இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகம் வந்து விதிப்படி இயங்குது, கரெக்டுங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், ஒரு சுழல் கரெக்டாக சூரியனை சுற்றுது, சந்திரன் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்குது. விதிப்படி சரியாக தி எக்ஸாக்டாக இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. விதி வழி அல்லது இவ்வேளை உலகம், விதியை தாண்டி இந்த உலகம் நகர்றது இல்லை, கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது, கரெக்டுங்களா? எல்லாருக்குமே தெரியும். அடுத்து, விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, அதே விதிப்படி நான் சொல்கிறேன், இன்பத்து பின்னாடி நீ ஓடினா எந்த முன்னேற்றமும் கிடையாது. எப்படி சொல்கிறார் வருங்க, லட்சக்கணக்கான வருடமாக பூமி சுற்றிட்டு இருக்கு, கரெக்டாக சுற்றுது, புள்ளி மாறாமல் சுற்றிட்டு இருக்கு. அந்த விதி எப்படியோ அதே போல விதி தான், நீ இன்பத்தை நோக்கி ஓடினால் அங்கே எந்த விருத்தமும் உனக்கு கிடைக்க போவதில்லை. அனுபவ பாடங்கள் சுற்றி சுற்றி பிறவிகள் ஆச்சுங்களா. இப்போ மறுபடியும் படிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. விதி வழி இன்பம் அங்கே விருத்தமும் இல்லை ஆச்சுங்களா. அடுத்த வரி வந்துடலாம், துதி வழி நித்தலும் சோதி பிரானும் ஆச்சுங்களா. நம்முடைய உயிரை சோதியாக மாற்றணுமப்பா. யானை எப்படி தன்னுடைய துதிக்கையை மேலே தூக்கி அந்த சத்தம் போடுது, தண்ணி மேலே தூக்கி இறக்கி எப்படி துதி துதிக்கைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அப்படியே மேலே தூக்கி ஆசீர்வாதமெல்லாம் பண்ணு யானை. அந்த மாதிரி நம்முடைய உயிர் ஆற்றலை வந்து மேலே கொண்டுட்டு வந்து துதி துதி வழி நிற்றல் ஆச்சுங்களா, துதி வழி நிற்றல். அப்புறம் அங்கு சோதி பிரான், நம்முடைய பிராணனானது சோதியாக மாறும். சிற்றம்பலமும் பொன்னம்பலமும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. சிற்றம்பலம்னா ஆக்னே சக்கரத்தில் சோதியாக இருக்கிறது, துரிய சக்கரத்தில் மின்றது. இதெல்லாம் ஒரு தீட்சை கிடைக்கும் போது, பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது, ஒரு விந்துச்சயம் பயிற்சி செய்யும் போது உணர்வு கெட்ட ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அடுத்ததாக அடுத்த வழி வர, இந்த மாதிரியாக நம்முடைய உயிர் ஆற்றலை இன்பத்து பின்னாடி ஓட விடாம நமக்குள்ளாக நிலைக்க வச்சு பழகினால் பதி வழி காட்டும் பகலவனவன். அது வந்து எப்படி இருக்குன்னா, வெட்ட வெளிச்சத்துல இறை எல்லாமே நல்லா தெரியும் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை சீரமைச்சு கொண்டா இறைவனை அடையும் பாதை சூரிய வெளிச்சத்துல எல்லா பொருளும் தெரிகிற மாதிரி இறைவனை அடையும் பாதை உங்களுக்கு தெளிவாக தெரியும், அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய குழப்பங்களும் தேவையில்லை, எல்லா மாயைக்கும் விலகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், தெளிவாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி சில சேட் இன்சிடெண்ட், இந்த காலத்தில் கெமிக்கல் உணவுகளை எடுத்து நம் உடலை பலவீனப்படுத்தி கண்ட கண்ட மருந்துகளை, ஆங்கில மருந்துகளை எல்லாம் உள்ள செலுத்தி ஆண்களின் உயிரணுக்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உயிரணுக்களை விட இப்போ பாதியாக குறைஞ்சி போச்சு. உயிரணுக்கள் தானுங்க எல்லாமே, அதை தான் நேரடியாக டார்கெட் பண்ணி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளை பலவீனப்படுத்துது. பிறந்த குழந்தைகளிலிருந்து ஊசிக்கு என்னென்ன ஊசி செலுத்துறோம்னே நமக்கே தெரியாது. அதெல்லாம் மலடாக கூட அந்த குழந்தைகள் மாறிடலாம். எல்லா உணவுப் பொருட்களும் ஹைபிரிட்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. 6 மாதம் 8 மாதம் ஒரு ஒரு விளக்கெண்ணெய் விதை, விளக்கெண்ணெய் விதை இருக்கிற எண்ணெயிலேயே தி டாப் மோஸ்ட் திக்னஸ் அண்டு ஈவன் ஏரோப்ளைனுக்கு கூட அந்த எண்ணெய் பயன்படுத்துறதா கேள்விப்பட்டால் அந்த எண்ணெய் 6 மாதம் 9 மாதம் ஆகும் இயற்கையான விதையில் வர்றது. ஆனால் அந்த விதையை கூட ஹைப்ரிட் பண்ணி தமிழக விவசாயிகள் கூட போட்டி ஓட்டுக்கொண்டு அந்த விதையை வாங்கி 2-3 மாதத்தில் பலன் வந்துடுதுங்க அப்படின்ட்டு போடுறாங்கன்னா, நம்முடைய ஆயில் உயிரணுக்களின் எண்ணிக்கை இது போல தான் எல்லா உணவுப் பொருள்களும் அப்படியே குறையுது. குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா என்னாகுங்க, இப்போ நீ அந்த காலத்தில் திருமூலர் 3 மண்டலம் நீ பிரம்மஸ்ரீத்தில் இருக்கோன்னு சொன்னது, இந்த காலத்தில் டபுளாக பண்ணிக்க வேண்டியதுதான், த்ரிபுளாக பண்ணிக்க வேண்டியதுதான் ஆச்சுங்களா. அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம் அந்த காலத்தில் அவர் எழுதியிருக்கார் 2000 வருஷம் முன்னாடினா, அது இப்பவும் அப்படியே பொருத்த முடியாது, அதுக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் திரும்பவும் இந்த பாடலை படிச்சிடறேன், உங்களுக்கு இன்னும் சோசியலாக பேசுகிற விஷயங்களை நம்ம வேறு இதில் வச்சுக்கலாம், இதில் வேண்டாம். ஸோ இதோ இந்த பாடலை இதோட முடிச்சுக்கிறேன், இந்த 1 தடவை படிச்சுட்டேன்.
விதி வழி அல்லது இவ்வேளை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும், பதிவழி காட்டும் பகலவனாமி. வாழ்க வளமுடன். விதி வழி அல்லது இவ்வேளை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும், பதிவழி காட்டும் பகலவனாமே. அந்த